morning students, have a wonderful day. Last class I taught you unit 3 pros empowered women navigate in the world. Last class I taught you the unit 3 pros empowered women navigate in the world. Today I will continue the last part of the lesson. Okay, let us continue the lesson. What were you aim and how did you work to achieve them? The interviewer talked about the Joshi, Vartika Joshi. Where you aims and how did you work to achieve them? எப்படி வந்து இதை அச்சீவ் பண்ணீங்க, உங்கள் எய்ம்னா உங்கள் ஹோல், உங்கள் லட்சியத்தை எப்படி அச்சீவ் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. வர்த்திகா ஜோஷி ஆஸ்ட், ஐ வாண்டட் டு மேக் ஷுர் தேட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. ஹானஸ்டினா ரொம்ப நேர்மையாக நினைச்சுறாங்க அவங்க வந்து அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷனை நடத்திட்டு போகிறாங்க. த மேட்டர் டு பி த மோஸ்ட் பை கண்டென்ஷன் வாஸ் டு மேக் ஷுர் தேட் வி கோ பை த ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம் நேவிகேஷன் விச் சே வாட் யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் எனி ஆக்சுவரி மீன்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன்ஸ் அண்டு யூ டோன்ட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்ஸ் அசிஸ்டன்ஸ். ஐ கிராஃப்ஸ் த கம்ப்ளீட்லி. ஓகே, இது நினச்சிருக்காங்க கம்ப்ளீட் கிராஃப்ஸ் ரொம்ப நேர்மையாக நினச்சிருக்காங்க. அந்த ஜேர்னியை வந்து அவங்க வந்து எனது ஃபாலோ பண்ணனால தான் அவங்க நினச்சிருக்காங்கன்னா எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் அந்த ஜேர்னியை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எப்படிப்பட்டவங்க, அது ஹானஸ்டாக இருந்தால் ரொம்ப நேர்மையாக அந்த ட்ராவலாக பண்ணிகிட்டே போனால் யார், ஜோஷிகா எஸ் கேப்டன் ஆஃப் த க்ரீ இந்த குரூப்போட கேப்டன் யார், வர்த்திகா ஜோஷி. நெக்ஸ்ட்டு, நேம் த ஒன் குவாலிட்டி ஆஃப் யுவர்ஸ் தட் எனேபிள் யூ டு கம்ப்ளீட் த எக்ஸ்பெக்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லு. எப்படி வந்து உங்களுடைய அந்த ஜேர்னி இந்த ட்ராவல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்கள் எந்த என்னது குவாலிட்டி, எந்த குணங்கள், உங்களோட எந்த குணம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்த குவாலிட்டி எது அப்படின்னு கேட்குறாங்க. அது இன்டர்வியூவாக கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி ஆஸ்ட், வென்எவர் த வின் ஸ்டாப் ஸ்டை வுட் நாட் ஹாவ் டேக்கன் ஈவன் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டு சுவிட்ச் ஆன் த என்ஜின் அண்ட் சே லெட்ஸ் கோ ஒன் மைல் அஹெட் பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் போக் டு மீ அண்ட் செட் தேட் யூ ஹாவ் டு பி honest with yourself, be with honesty. I'm glad that we were able to finish the successfully without one use of engine at all. இவங்க என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு விண்டோ வின்ஸ் ட்ராப்ட் இட் இட் வுட் பி டேக்கன் மீ ஈவன் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டு பி ஸ்விட்ச்டு ஆன் த என்ஜின். அவங்க என்ன செய்வாங்க, காற்று விண்டு ஸ்டாப் ஆன உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக அந்த காற்றுல அந்த இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டாக 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்ன செய்வாங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போயிடுவாங்க. தென் இவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட எனது மனசாட்சி அதை வந்து என்ன செய்ய ரொம்ப யுவர் செல்ஃப் யுவர் செல் எக்ஸ்பெக்டேஷன் ஹேஸ் டு பி டன் வித் ஹானஸ்ட் ரொம்ப நேர்மையாக அந்த பிரயாணத்தை வந்து என்ன செய்வாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைம் கிடைக்கும் அவங்க சூழ்நிலை சுச்சுவேஷன்ஸ் அந்த கடலுக்குள்ள இருக்கிற சுச்சுவேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இந்த என்ஜினை வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி அப்படி போயிட்டே இருப்பாங்க. அந்த வண்டி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இவங்க லீடர்ஷிப்பெல்லாம் ரொம்ப எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ரொம்ப சேஃபாக இருக்கிறதுனால இவங்களால என்ன செய்ய முடியாது, பிரச்சனை இல்லாமல் என்ன செய்ய ட்ராவல் பண்ண முடிஞ்சிருது. இன்டர்வியூவர் ஆஸ்ட்டு, அஸ்த ஹெட் ஆஃப் த க்ரீவ் ஹவு டிட் யூ இன்வால்வ் த டீம். நீங்கள் வந்து ஒரு ஹெட் ஒரு குரூப்போட ஹெட்டாக இருக்கிறனால நீங்கள் எப்படி வந்து உங்கள் க்ரீ உங்கள் குரூப்பை வந்து இதுக்குள்ளே என்ன இன்க்ளூட் பண்ணீங்க, இந்த இன்வால்வ் பண்ணீங்க, எப்படி இந்த குரூப் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறா வர்த்திகா ஜோஷி, வி ஹாவ் ஆல் சேல்ட் அண்ட் ட்ரெயின் த சேம் அமௌண்ட். எல்லாருமே நாங்கள் என்ன செய்வோம், ஒரே கோச் இருக்கையில் தான் நாங்கள் என்ன செய்வோம், எல்லோரும் என்ன செய்வோம், இது ட்ரெயின் பண்ணும் அண்டு எவரிபடி ஹேஸ் தேர் ஓன் வே ஆஃப் டீலிங் வித் சுச்சுவேஷன்ஸ். எல்லாருமே என்ன செய்வாங்க, அவங்கவுங்க வழியிலேருந்து என்ன செய்வாங்க, சுச்சுவேஷன்ஸை புரிஞ்சுட்டு அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் தேட் வாஸ் எ குட் திங் பிகாஸ் வி குட் டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம் அண்ட் சூஸிங் த பெஸ்ட் ஒன். நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம், எங்களுக்குள்ளே ரொம்ப நிறைய நிறைய விஷயங்கள் என்ன செய்வோம், என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை வழியாக நாங்கள் என்ன செய்வோம், அதை ஃபாலோ பண்ணி அதில் வந்து நல்ல விஷயத்த மட்டும் சூஸ் பண்ணி
நல்ல ஒரு ஒரு ஆள் நல்ல ஐடியா சொன்னோன்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால தான் இட்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுவெதர். எல்லோரும் நாங்கள் என்ன செய்ய முடியும், ஒன்றா வந்து ஒத்துழைச்சதுனால் ஒன்றா ஒர்க் பண்ணதுனால சீக்கிரமாக எங்களுக்கு என்ன செய்ய முடிஞ்சுன்னா இந்த ட்ராக்டை வந்து முடிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாயல் குப்தா ரிப்ளை சொல்கிறாரு. என்ன ரிப்ளை சொல்கிறாங்கன்னா, வென் யூ ஆர் அவுட் அட் சி டீம் ஒர்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த மிடில் ஆஃப் த கிரைசிஸ் நாங்கள் வந்து டீம் ஒர்க் நாங்கள் குரூப்பாக வந்து ஒர்க் பண்ணால் தான் எங்களோட குரூப்புக்கு எங்களோட இந்த எல்லா இந்த குரூப் இந்த கிரைசிஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. தென் ஈவன் டியூரிங் த ஸ்டோம் வென் த்ரீ பீப்புள் வுட் பி அவுட் ஆன் வாட்ச். நாங்கள் மூணு பேர் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்கன்னா மூணு பேர் நினச்சிவோம் வெளியே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்போம், ஏதாவது புயல் வருதா, ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் கடலுக்குள்ளே இருக்கா அப்படின்னு நாங்கள் அதை கடலில் வாட்ச் பண்ண மூணு பேர் வண்டி ஓட்டி இருப்பாங்க, அந்த ஷிப்பை ஓட்டிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மூணு பேர் என்ன செய்வோம், இந்த வெளியெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து டிரைவ் வந்து டிரைவ் த்ரீ ஹூ உட் பி இன்சைட் உட் பி ஏபிள் டு ரஸ் சம்படி உட் ஹீட் த வால்டர் த அதர் பர்சன் உட் ஹீட் த க்ளவுஸ் பிகாஸ் இட் வாஸ் ட்ரைனிங் ஆல்சோ. ஸோ டீம் எஃபோர்ட் ஆக்சுவலி ஹெல்ப் இன் த நேவிகேஷன் த்ரூ த 20 ஹவர்ஸ் லாங் ஸ்டோம். 20 ஹவர்ஸ் வரக்கூடிய லாங் ஸ்டோமில் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த தண்ணி சூடாக்குறது, தென் க்ளவுஸை வந்து என்ன சூடு பண்ணி கொடுக்குறது. ஏன்னா இந்த மழை டைமாக இருக்கிறனால ரொம்ப எப்படி இருக்கும், குளிராக இருக்கிறனால இவங்க என்ன செய்வாங்க, மற்ற மூணு பேர் ஒரு மூணு பேர் டிரைவ் பண்ணும்போது மூணு பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்வாங்க, மற்ற மாதிரி வெளியே உள்ள சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறது. இதனால இவங்க டிராவல் வந்து ரொம்ப எப்படிப்பட்டதாக இருந்து ஹாப்பி ஜேர்னியாக இருந்து. தென் இந்த ரிவர் ஆஸ்ட் ஷேர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டால் ஒயில் சேலிங். உங்கள் சேலஞ்சஸ் எப்படி இருந்து, உங்கள் சவால்கள் எல்லாம் எப்படி இருந்து, இந்த கடல் இந்த சேல் போட் ப்ரை எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் எப்படி இருந்து நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எக்ஸ்பீரியன்ஸஸ்னால், த சீ கேன் கெட் ரியலி டஃப் வென் வின்ஸ் ஆர் பிக்கிங் அப். தூ ஆர் த டைம்ஸ் வி ஹாவ் டு பி ஆக்டிவ் அண்ட் நீட் டு ஆன்டிசிபேட் த குட் பி தேர் அஹெட் இன் த சவுத் பசிபிக் வித் என்கவுண்டர்ட் எ ஸ்டோம் வேர். சவுத் பசிபிக்கில் வரக்கூடிய ஸ்டோம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அந்த ஸ்டோன்ஸை நாங்கள் என்ன செஞ்சுட்டு வந்தோன்னா அது எப்படி மேற்கொள்வது, அது எப்படி வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப எனக்கு ரொம்ப எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸஸோடு இருந்ததுனால மட்டும்தான் இந்த ஸ்டோன்ஸை நாங்கள் என்ன செய்ய முடிஞ்சது, ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு த விண்ட் ஆன் த லேண்ட் இட் வாஸ் நார்மல் ஆன் சி வேர் தேர் இஸ் எ ஹார்லி எனி லேண்ட் மாஸ் டு ஸ்டாப் த விண்ட்ஸ். ஓகே, கடல் என்ன ரொம்ப கடலில் லேண்டு அந்த லேண்ட் சைடுள்ள காற்று வந்து லேண்ட் சைடில் அடிக்கிறது போல இல்லை, கடலுக்குள்ளே வந்து அடிக்கும்போது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். அந்த ஸ்டோன்ஸை வந்து என்ன செய்யுது நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அதை நாங்கள் நினச்சி தாண்டி போகிறதுக்கு எங்களுடைய டீம் வந்து என்ன செய்வாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இட் வாஸ் ஆல்சோ பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வென் சம்திங் ப்ரோக் டவுன் அண்ட் ஆஃப்டர் த லாட் ஹேண்ட் ஒர்க் தென் அண்ட் எஃபெக்ட் வி வேர் ஏபிள் டு ஃபிக்ஸ் டுகெதர் வி வில் ரிமெம்பர் தீஸ் இன்சிடென்ட்ஸ் வில் பிகாஸ் ஐ ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு மூவ் ஆன் த சம்திங் வெல் பேட் வி வேர் ஏபிள் டு ஓவர் கம் தோஸ் சேலஞ்சஸ். நாங்கள் என்ன செஞ்சு எல்லா நேரங்களெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான நேரங்கள்லையும் நாங்கள் எங்களுடைய பிளிஸ்ஃபுல்னால் ரொம்ப ஜாய்ஃபுல் அது நேரம் என்னன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணனால எங்களுடைய ட்ராவலில் எங்களுடைய க்ரீவ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் கன்டினியூ த லெசன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே பாய்.